தர்ம சாஸ்திரம் ஸ்மிருதி புராண லட்சியத்துக்கு நடைமுறை வழி புராண புருஷர்கள்தான் நமக்கு ஐடியல் வழிகாட்டிகள் என்று தெரிகின்றது அவர்களுடைய கதைகளை படித்தால் அவர்களுடையது மாதிரியான உயர்ந்த குணங்களை பெற வேண்டும் என்ற ஆசை உண்டாகின்றது ஆனாலும் ஆசை உண்டாகின்றதே தவிர அந்த உத்தம குணங்களை சம்பாதித்துக் கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலும் அவற்றிலிருந்து நழுவாமல் இருப்பதென்றால் இது அசாத்தியமானதாக இருக்கின்றது காரியம் ஏதாவது பண்ணிக்கொண்டே இருப்பதுதான் மனுஷியனின் இயற்கையாக இருக்கின்றது க்ஷண காலம் கூட மனசை நிறுத்திவிட்டு இருக்க முடிய மாட்டேன் என்கின்றது பகவானும் கீதையில் மனுஷனானவன் ஒரு நொடியும் சும்மா இல்லாமல் காரியம் பண்ணிக்கொண்டே இருக்கும்படியாகத்தான் பிரகிருதி இயற்கை அவனை ஏவிவிட்டுக் கொண்டிருக்கின்றது அதனால் அவன் இந்த காரியங்களை பண்ணுகின்றது சரியான வழியை தெரிந்து கொண்டு அப்படியே பண்ணினால் அதனால்தான் சித்தத்தை சுத்தி செய்து கொண்டு உத்தம குணங்களை சம்பாதித்து கொண்டு அப்புறம் காரியங்களை விட்டு குணங்களை கடந்து குணாதீதனாக ஞானியாக பிரம்மவித்தாக ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் நம் மதத்தின்படி நடந்து கொண்டு பாவங்களை போக்கிக் கொண்டு ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொண்டு சாஸ்வத சௌக்கியமான மோட்சத்தை அடைய வேண்டுமானால் நாம் என்னென்ன காரியங்கள் பண்ண வேண்டும் பாபம் பண்ணியதால் தானே இந்த ஜென்மா வந்திருக்கின்றது அதை அலம்பிக்கொள்ள வேண்டும் புதிதாக பாபம் பண்ணாமல் இருக்க வேண்டும் நம் மனசை குணத்தை பாபத்தில் போகாதபடி உசத்தி கொள்ள வேண்டும் இதற்குத்தான் மதம் இருக்கின்றது இப்படி நம் மதப்படி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன இது நமக்கு தெரியவில்லை பொதுவாக நாம் இப்போது இருக்கின்ற நிலைமையில் ஏதோ ராமாயணம் பாகவதம் புராணம் கொஞ்சம் தெரிகின்றது இதில் கதாபாத்திரங்கள் இன்னின்ன மத அனுஷ்டானங்களை செய்ததாக அங்கங்கே வருகின்றது ஆனால் அங்கங்கே வருகின்றதை ஒழிய ஒரே இடத்தில் ஒரே சீராக கர்மாக்களை அமைத்துக் கொடுக்கவில்லை கோடிஃபை பண்ணவில்லை ஒவ்வொரு அனுஷ்டானத்தையும் எப்படி பண்ணுவது என்று புரொசீஜரும் செய்முறையும் இந்த புராண இதிகாசங்களில் சொல்லப்படவில்லை அதனால் நமக்கு அதை பார்த்து அதன்படி பண்ணுவது என்பது சரியாக வரவில்லை புராண இதிகாசங்கள் பக்தியை பிரதானமாக சொல்கின்றன ஆனால் நாம் தினமும் அறுபது நாளையும் பக்தி பண்ணிக்கொண்டு பூஜையும் தியானமும் பண்ணிக்கொண்டு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டு இருக்க முடியுமா முடியாதே குடும்பத்துக்காக நாம் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் குளிப்பது சாப்பிடுவது போன்றதை செய்ய வேண்டும் இது போகவும் மிச்ச நாழி முழுவதும் பூஜையிலேயே இருப்பது என்றால் முடியாது அலுப்பு போகும் வேறு சத்கர்மாக்கள் நமக்கு வேண்டும் அவற்றை எங்கே இருந்து தெரிந்து கொள்வது தர்மசாஸ்திரங்களில் இருந்துதான் பதினாலு வித்தியைகளில் புராணத்துக்கு அப்புறம் கடைசியாக வருவது இந்த தர்மசாஸ்திரமே புராண புருஷர்கள் நமக்கு லட்சியத்தை காட்டுகின்றார்கள் அந்த லட்சியத்தை அடைவதற்கு வழி என்ன என்றால் கர்ம அனுஷ்டானத்தில் தான் ஆரம்பிக்க வேண்டும் இப்படி நாம் நடைமுறையில் பிராக்டிகலாக செய்ய வேண்டியதையெல்லாம் சொல்வது தர்மசாஸ்திரம் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் அங்கங்கே உதிரியாக சொல்லியிருக்கின்றவற்றையெல்லாம் நன்றாக வகைப்படுத்தி விவரமாக சொல்கின்ற வேத உபாங்கம் இது குடும்ப காரியம் சொந்த காரியம் குளிப்பது சாப்பிடுவது முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஒரு நிர்ணயப்படி நியதிப்படி செய்ய வேண்டும் வேத தர்மத்தில் மனுஷ்ய வாழ்வின் சகல அம்சங்களையும் ஆத்ம அபிவிருத்திக்கு அனுகூலமாக ஆக்கி விதிகள் போட்டிருக்கின்றது இப்படி படுத்துக்கொண்டால் ஸ்ரேயஸ் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கொண்டால் அது ஆத்மாவுக்கு நல்லது இப்படி வீடு கட்டினால்தான் அனுஷ்டானத்துக்கு சாதகமாக இருக்கும் என்பதாக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மதத்தோடு அது சம்பந்தப்படுத்தி விடுகின்றது லௌகிக வாழ்க்கை மத வாழ்க்கை என்று அது இரண்டாக பிரிக்கவில்லை லௌகிகம் கூட மதத்தில் கொண்டு சேர்க்கும்படியாகவே வேத தர்மம் அமைந்திருக்கின்றது எந்த கர்மாவை பண்ணினாலும் அதை மந்திரபூர்வமாக செய்யும்படி ஆத்ம அபிவிருத்திக்கு அங்கமாக ஆக்கிவிடுகின்றது லௌகிகத்தையும் ஆத்மீகத்தையும் சேர்த்து கொடுப்பது போலவே தனி தன் தன்ச்ரேயஸ்காக பண்ண வேண்டியதிலேயே சமூக வாழ்க்கையின் ஒழுங்கும் லோகக்ஷேமமும் சேரும்படியாக இணைத்துக் கொடுத்திருக்கின்றது இப்போது நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற புராணங்களில் உள்ள பக்தி வேதத்திலே இருக்கின்றது ஆனால் அதோடு கூட ஏகப்பட்ட கர்மாவும் இருக்கின்றது பக்தியையே பூஜை என்ற கர்மாவாக பண்ணும்போது அதற்கும் நிறைய விதிகள் இருக்கின்றன பூஜையோடு கூட அநேக யாகங்கள் ஸ்ராத்தம் தர்ப்பணம் எல்லாம் வேத தர்மத்துக்கு வெகு முக்கியமாக இருக்கின்றன வேதத்தில் இத்தனையும் இருக்கின்றன ஆனால் ஒரே இடத்தில் எல்லாவற்றையும் முறைப்படுத்தி கொடுத்திருக்கவில்லை ஒவ்வொரு கர்மாவுக்கும் ப்ரொசீஜர் விரித்து சொல்லியிருக்கவில்லை வேதோ அகிலோ தர்ம மூலம் என்று மனு சொல்கின்றபடி வேதம்தான் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற நெறிகளுக்கும் காரியங்களுக்கும் மூலமாக வேறாக ஊற்றாக இருக்கின்றது ஆத்மக்ஷேமத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதிலேயே லோகக்ஷேமத்தையும் பயனாக ஏற்படுத்தி தருவது வேதம் இந்த இரண்டும் ஏற்பட எது உதவுகின்றதோ அதுதான் தர்மம் என்பது அந்த தர்ம மூலமாக வேதம் இருப்பது வாஸ்தவம்தான் வேதோ அகிலோ தர்ம மூலம் ஆனால் வேதங்களை பார்த்தால் ஒரு கிரமமாக திட்டவட்டமாக நாம் செய்ய வேண்டியவற்றுக்கு லிஸ்ட் இல்லையே இப்படி இப்படி செய்ய வேண்டுமென்ற விரிவான விளக்கமும் இல்லையே அனந்தமான வேதத்தில் நமக்கு கிடைத்திருப்பதே கொஞ்சம்தான் நமக்கு கிடைத்திருக்கின்ற வேத வாக்கியங்களை பார்த்தாலும் அவற்றில் அநேகத்துக்கு அர்த்தம் கூட முழுக்க தெரிய மாட்டேன் என்கின்றது இப்படி இருக்கின்ற வேதங்களில் இருந்துதான் கல்பம் என்கிற ஆறாவது வேதாங்கத்தில் உள்ள தர்மசூத்திரங்களும் சூத்திரங்களும் ஸ்ரௌத சூத்திரங்களும் ஒருத்தன் பண்ண வேண்டிய கர்மாக்களை திரட்டி ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கின்றன ஆனால் இதுவும் சுருக்கமாகத்தான் இருக்கும் எல்லா அம்சங்களையும் ஒரே இடத்தில் சொல்வதாகவும் இராது இவையும் விரிவான கெய்டாக இல்லை இவற்றை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் விரித்துச் சொல்கின்றவைதான் தர்மசாஸ்திரங்கள் தர்மசூத்திரங்கள் ஆபஸ்தம்பர் கௌதமர் முதலானவர்கள் செய்தவை சின்ன சின்ன வாசகர்களாக சூத்திர லட்சணப்படி இருக்கும் சூத்திரம் என்றால் ரத்ன சுருக்கமாகத்தான் இருக்க வேண்டும் தர்மசாஸ்திரங்கள் என்கின்ற ஸ்மிருதிகள் ஸ்லோக ரூபத்தில் விரிவாக இருக்கும் மனு யாஜ்ஞவல்யர் பராசரர் முதலானவர்கள் செய்தவை ஆனால் எல்லாவற்றுக்கும் பொதுவான ஆதாரம் வேதம் தான் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வேதத்தின் ஆஞ்ஞைகளைத்தான் மேற்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் வேத கட்டளைகளை ஓரளவுக்கு முறைப்படுத்தி சொல்கின்ற கல்பத்தை நன்றாக அலசி விஸ்தாரம் பண்ணுவதே தர்மசாஸ்திரம் யஜ்ய பூமி நிர்மாணம் கிருஹ நிர்மாணம் போன்றவற்றையே கல்பம் அதிகம் சொல்கின்றதென்றால் மனுஷனுக்கு சகல விதத்திலுமான நடத்தை முறைகளையும் கோட் ஆஃப் கண்டக்ட் விவரமாக சொல்வது தர்மசாஸ்திரம் நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஆனால் இந்த காரியத்தை செய்வது சரியா தப்பா என்று வேதத்தில் எங்கே இருக்கின்றது என்று தெரியவில்லையே அனந்தாவை வேதாகா என்றபடி வேதம் அளவு கடந்ததாக அல்லவா இருக்கின்றது இவற்றில் பெரும்பாலானவை இப்போது மறைந்தே போய்விட்டன ஆனால் எங்கே இந்த காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லையே இவை எல்லாவற்றையும் படித்தவர்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லையே என்ன செய்வது என்று கேள்வி சமுத்திர மாதிரி விருந்து கிடக்கின்ற வேதங்களில் இருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை பொறுக்கி எழுப்பது அசாத்தியம்தான் இப்படி செய் என்று வேதத்தில் இதை பற்றி சொல்லியிருப்பது தெரிந்தால் வேத வாக்கியப்படியே செய்துவிடுவேன் அது தெரியாத போது என்ன செய்வது இதற்கு மனு பதில் சொல்கின்றார் சரி அப்படியானால் ஒன்று சொல்கின்றேன் அந்த வேதங்களையெல்லாம் நன்கு அறிந்திருந்த மகர்ஷிகள் ஸ்மிருதிகள் என்று செய்திருக்கின்றார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கின்றது என்று பார் என்கிறார் ஸ்மிருதி என்பதே தர்மசாஸ்திரம் வேதோ கிலோ தர்ம மூலம் தத்விதாஞ்ச சீலே ஸ்மிருதி என்றால் நினைவு குறிப்பு விஸ்மிருதி என்றால் பைத்தியம் வேதத்துக்கு ஸ்மிருதி இருக்கின்றதே அதாவது நினைவு குறிப்பு நோட்ஸ் இருக்கின்றதே வேதங்களையெல்லாம் நன்றாக உணர்ந்த மகரிஷிகள் அவற்றில் உள்ள தர்மங்களையும் கர்மங்களையும் ஒரே இடத்தில் தொகுத்து முறைப்படுத்தி குறிப்பாக எழுதி வைத்தவையே இவை இந்த ஸ்மிருதிகள் நமக்கு நன்றாக அர்த்தம் புரிகின்ற பாஷைகளில் எழுதப்பட்டவை அவற்றை பார் நீ என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்ய வேண்டும் என்பவை எல்லாம் இவற்றில் சவிஸ்தாரமாக சொல்லியிருக்கின்றது என்கின்றார் மனு தர்மசாஸ்திரம் என்று சொல்வது இந்த ஸ்மிருதிகளைத்தான் வேதம் சொல்லும் காரியங்களை அனுஷ்டானங்களை எப்படி பண்ண வேண்டும் என்று வேதாங்கங்களில் ஆறாவதாக உள்ள கல்பம் சொல்கின்றது கல்பத்தில் அடங்கும் கிரஹிய சூத்திரங்களும் ஸ்ரௌத சூத்திரங்களும் தர்மசூத்திரங்களும் வேள்வி முதலானவற்றின் செய்முறையை சொல்கின்றன இதையே ஒரு ஜீவன் கருவாக மாதாவின் கர்ப்பத்தில் இருந்து உருவாவதில் இருந்து அது பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடும்பம் நடத்தி கடைசியில் சிதையில் வைத்து தகனம் செய்யப்படும் வரையில் இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று அடியில் இருந்து நுனிவரை நுணுக்கமாக சொல்பவையே ஸ்மிருதிகள் தினந்தோறும் எழுந்ததில் இருந்து தூங்குகின்ற வரையில் ஒருத்தன் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று அது ரொட்டீன் போட்டு கொடுத்து விடுகின்றது ஸ்மிருதியை பார்த்துவிட்டால் போதும் நம் மதப்படி நாம் செய்ய வேண்டியதையெல்லாம் என்ன என்பது பூர்ணமாக தெரிந்துவிடும் ஸ்மிருதிகளும் துணை நூல்களும் மனு பராசரர் யாக்ஞவல்யர் கௌதமர் ஹாரிதர் யமன் விஷ்ணு சங்கர் லிகிதர் ப்ரகஸ்பதி தக்ஷன் ஆங்கிரஸ் பிரச்சேதர் சம்பர்தர் அசனஸ் அத்ரி ஆபஸ்தம்பர் சாதாதவர் என்று இப்படி பதினெட்டு மகர்ஷிகள் தங்களுடைய அதிமானுஷ்ய சக்தியால் வேதங்களை முழுக்க தெரிந்து கொண்டு அதில் இருந்து தொகுத்து தர்மசாஸ்திரங்களை தந்திருக்கின்றார்கள் இவை மனுஸ்மிருதி பராசரஸ்மிருதி யாக்ஞவல்ய ஸ்மிருதி என்று அவரவர் பெயரால் வழங்குகின்றன இவற்றை பார்த்தால் போதும் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சகல அனுஷ்டானங்களையும் தர்மங்களையும் தெரிந்து கொண்டு விடலாம் பதினெட்டு ஸ்மிருதிகளைத் தவிர உபஸ்மிருதிகள் என்று பதினெட்டு துணை நூல்கள் இருக்கின்றன ஸ்ரீமத் பகவத்கீதையும் ஸ்மிருதிகளோடு சேர்த்துக்கொள்கின்ற கொள்கின்ற வழக்கம் உண்டு நேராக வேதமந்திரங்களாக உள்ள ஸ்ருதியாக இல்லாமல் நம் மதத்துக்கு ஆதாரமாக இருப்பதால் அதை ஸ்மிருதி பிரமாணமாக சொல்கின்றார்கள் இப்படி அநேகம் ஸ்மிருதிகள் இருப்பதால் இவற்றிலும் ஒன்றில் இருப்பது இன்னொன்றில் இல்லாமல் இருக்கலாம் சில சில காரியங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படலாம் அதனால் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதில் இன்னமும் கொஞ்சம் சந்தேகம் ஏற்படுகின்றது இந்த சந்தேகத்தையும் போக்குவதாக தர்மசாஸ்திர நிபந்தனங்கள் என்று சில புஸ்தகங்கள் இருக்கின்றன சில ஸ்மிருதிகள் ஒரு சில விஷயங்களோடு நின்றுவிடுகின்றது பூர்ண உபதேசம் செய்யவில்லை வழக்கத்தில் தலைமுறை தலைமுறையாக வந்துவிட்ட விஷயங்கள் எல்லோருக்கும் தெரிந்தே இருக்கும் என்று நினைத்துவிட்ட மாதிரி சில ஸ்மிருதிகளில் சந்தியாவந்தன பிரயோகமே இல்லை சிலவற்றில் சிராத விஷயமில்லை தீட்டு துடக்கு சமாச்சாரங்களையும் சொல்லும் ஆசோஷாதிகள் சிலதில் இல்லை இப்படி மூச்சுவிடு இப்படி சாப்பிடு என்று புஸ்தகத்தில் எழுதி வைத்தா சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் அந்த மாதிரிதான் இவையும் என்று ஸ்மிருதி கர்த்தாக்கள் நினைத்திருப்பார்களோ என்னவோ இந்த மாதிரி எந்த விஷயமுமே தன்னால் தெரிந்திருக்கும் என்று நினைத்து நினைத்துவிட்டுவிடாமல் சகலத்தையும் எழுதி வைத்திருப்பது நிபந்தன கிரந்தங்களில்தான் ஸ்மிருதிகளில் ஒன்றுக்கொன்று முரணாக இருப்பவைகளையும் இவையே வியவஸ்தை செய்து இதிது இப்படி இப்படித்தான் என்று நிர்ணயம் செய்கின்றன சில பெரியவர்கள் எல்லா ஸ்மிருதிகளையும் பார்த்து ஒன்றோடு ஒன்று பொருத்தி ஆராய்ச்சி செய்து முடிவாக இன்னின்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து ஐயம் திரிபர இந்த நிபந்தனங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் இப்படி நம் தேசத்தில் ஒவ்வொரு பிரதேசத்தில் ஒவ்வொரு நிபந்தன கிரந்தத்தை அனுசரிக்கின்றார்கள் வடக்கே இருப்பவர்கள் காசிநாத உபாத்தியாயர் எழுதிய நிபந்தனங்களை பின்பற்றுகின்றார்கள் மேற்கே மகாராஷ்டிரத்தில் மிதாக்ஷரி என்ற நிபந்தனம் அனுசரிக்கப்படுகின்றது அதற்கு சட்டத்துக்கு சமதையான ஸ்தானம் இருப்பதாக கோர்ட்டுகளை அங்கீகரித்திருக்கின்றன கமலாகரப்பட்டர் எழுதிய நிர்ணய சிந்து என்ற நிபந்தனமும் அங்கு வழங்குகின்றது மகாராஷ்டிரத்திலுள்ள பைதானில் மந்திரியாக இருந்த ஹேமாத்ரி என்பவர் எல்லா தர்ம சாஸ்திரங்களையும் சேர்த்து ஒரு பெரிய டைஜஸ்டாக சதுர்வர்க்க சிந்தாமணி என்று எழுதியிருக்கின்றார் இங்கே தக்ஷணத்தில் நாம் வைத்தியநாத தீட்சிதர் எழுதிய வைத்தியநாத தீக்ஷிதியம் என்ற புஸ்தகத்தை பின்பற்றி செய்கின்றோம் கிரகஸ்தர்களுக்கு இவை முக்கியமாக இருக்கின்றன சன்னியாசிகள் தாங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன என்பதை விஸ்வேஸ்வர சம்ஹிதை என்ற நூலை பார்த்து தெரிந்து கொள்கின்றோம் வைத்தியநாத தீக்ஷிதீயம் தமிழ்நாட்டில் தர்மசாஸ்திரம் என்றால் வைத்தியநாத தீட்சிதீயம்தான் கொஞ்சம் பாஷா ஞானம் இருந்தாலும் இது போன்ற தர்மசாஸ்திரத்தை படித்து புரிந்து கொண்டு விடலாம் வேத அத்தியனம் பண்ணினால் கூட மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாத மாதிரி இது கஷ்டமில்லை வைத்தியநாத தீட்சிதையத்தை பெரியவர்கள் நன்றாக தமிழிலேயே மொழிபெயர்த்து அச்சு போட்டிருக்கின்றார்கள் வைத்தியநாத தீட்சிதர் எழுதிய புஸ்தகமாதலால் இதற்கு இப்படி பெயர் சொல்கின்றோம் அவர் இந்நூலுக்கு வைத்த பெயர் ஸ்மிருதி முக்தாவல நிபந்தன கிரந்தம் என்பது இந்த பரம உபகாரமான நூலை எழுதிய வைத்தியநாத தீட்சிதரை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரிய வந்திருக்கின்றது